ஆங்காங்கிலும் உலக பெருங்கடல் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது மனிதர்களின் வாழ்க்கையில் பெருங்கடல்கள் வகிக்கும் பங்கின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு நினைவூட்டுகிறது. அன்றாட வாழ்க்கையில் பெருங்கடல்களின் பங்கை எடுத்து காட்டுவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. மேலும் கடலை பாதுகாப்பதற்கும் கடல் வளங்களை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கிறது. உலக பெருங்கடல் நாள் வரலாறு. ஐக்கிய நாடுகளின் வலைதளத்தின்படி உலக கடல்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 8 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ரியோ டி ஜெனரோவில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுக்கான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டை தொடர்ந்து 1992 இந்த நாள் முதன் முதலில் கொண்டாடப்பட்டது. பின்னாளில் ஐக்கிய நாடுகள் அவை 2008 இந்நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து அறிக்கை வெளியிட்டது. அன்று முதல் உலகளாவிய அளவில் பெருங்கடல் திட்டம் என்ற அமைப்பினால் ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. பூமியில் நாம் வாழ்வதற்கு கடல் பெரும் பங்கு வகிக்கிறது. மேலும் கண்டங்களை ஒன்றிணைத்து வாணிபம் செய்யும் பல நாடுகளின் போக்குவரத்து கடல் மார்க்கமாகவே கையாளப்படுகிறது. கடல் ஒவ்வொரு ஆண்டும் பல மில்லியன் மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதோடு உயிர் வாயுவை உற்பத்தி செய்தும் முக்கியமான மருந்துகளின் மூலப்பொருட்களையும் வழங்குகிறது. மேலும் காலநிலை மாற்றங்களை சீரமைக்க பேருதவியாக உள்ள இப்பெருங்கடல்கள் சில சமூகத்தினரின் வாழ்வாதாரங்களாக அமைந்துள்ளது. உலகின் கடல்களை பாதுகாப்பதற்காகவும் மற்றும் கௌரவிக்கிற வகையிலும் உலக பெருங்கடல்கள் நாள் ஆண்டுதோறும் அவதானிக்கப்படுகிறது. கடல் ஆக்சிஜன், காலநிலை கட்டுப்பாடு, உணவு மூலாதாரங்கள், மருத்துவம் மற்றும் இன்னும் பல வளங்கள் மற்றும் சேவைகள் நமக்கு வழங்குகிறது. உலக பெருங்கடல்கள் நாள் பெருங்கடல் மற்றும் அதன் ஆதாரங்களை பாதுகாக்க தனிப்பட்ட மற்றும் சமூக ஒருங்கிணைப்புடன் நடவடிக்கை எடுக்க ஒரு தனிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. நெகிழி அல்லது பிளாஸ்டிக் எனும் நெடுங்காலம் அழியா தன்மை உடைய நெகிழியின் குப்பை கடல்களை சீரழிக்கிறது. மேலும் பிளாஸ்டிக் குப்பையை கடலில் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவே இந்த ஆண்டின் மையப்பொருளாக உள்ளது. நேரடியாகவே கடலில் பிளாஸ்டிக் குப்பை போடப்படுவது மட்டுமில்லாமல் கழிவுநீர் பாதைகள் மூலமாகவும் பெருமளவு நெகிழியின் கழிவு கடலில் கலக்கிறது. இதுபோன்ற கழிவுகள் கடலில் சேரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து சிறிய துணுக்குகளாகிவிடுகின்றது. நுண் உயிரினங்களும் சிதையாத நெகிழி பைகளை ஆமை போன்ற உயிரினங்களும் உண்டு இறந்து விடுவது மட்டுமல்லாமல் கடல் உணவு வழியாக மனித உடல்களுக்குள் நெகிழி புகுந்து விடுகிறது. 2020 உலக பெருங்கடல் தினத்தின் கருப்பொருள் ஒரு நிலையான பெருங்கடலுக்கான கண்டுபிடிப்பு. இந்த நாளில் நிகழ்வுகள், கருத்தரங்குகள், பேரணிகள் போன்றவை மக்களால் பெருங்கடல்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன.